பாக்குறேன் எனக்கு உனக்கு ஏஸ்திரிக்ஸா இருக்கும் ஏஸ்திரிக்கா இருக்குனே இருந்தா சரி எல்லாத்துக்கும் ஸ்டெபிளைசர் மட்டும் போட்டிருக்கேன் ரீசென்ட்லி ஐ காட் ஆக்சஸ் டு ஷூட் என் அப்பார்ட்மெண்ட் இருக்கேங்களா அதுக்கும் சரி இந்த ஹோல் ஷூட்டிங்குமே பிஹைண்ட் தி சீன் ஷூட் பண்ணதுக்கும் சரி ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு ஈஸ்வர் அண்ட் இத்தனால இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா யூ மஸ்ட் நோ முரளி பை நோ ஸோ நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2021 இந்த இந்திரா நகர் ரயில்வே ஸ்டேஷன் அப்போ தான் அந்த மியூரல் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க விஆர் அப்படின்ட்டு ஸோ அங்கே ஒரு ஷூட் ஒன்று பண்ணியிருந்தோம் அதே வருஷமே வந்துட்டு ஆகஸ்ட் மாதம் போல் வந்துட்டு நேப்பியர் பிரிட்ஜில் நைட் ஒரு ஷூட் ஒன்று பண்ணியிருந்தோம் பிளைண்டிங் லைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வருஷம் கேப் விட்டுட்டு போன வருஷம் தான் வந்துட்டு அதே இந்திரா நகர் ரயில்வே ஸ்டேஷன் கீழே வந்துட்டுன்னா அப்போ தான் அந்த பார்க் புதுசாக வந்து கட்டி முடிச்சிருந்தாங்க ஸோ அந்த இடத்துல வியூ நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு அப்போ தான் வேறு சிக்மா 60 நம்ம புதுசாக வாங்கியிருந்தேன் ஸோ அதையும் டெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு அர்பன் ஸ்டைலில் ஒரு ஷூட் ஒன்று பண்ணியிருந்தோம் அகேன் ஒரு வருஷம் திருப்பி கேப் விட்டுட்டு இப்போ தான் திருப்பி ஷூட் பண்ணோம் இந்த ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த அப்பார்ட்மெண்ட் கிடச்சதுலேருந்து நான் அது மைண்டில் வச்சுட்டு தான் அப்படி ஷூட் பண்ணேன் சரி கொஞ்சம் வைடாக கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல பெர்ஸ்பெக்டிவாக போகும் பட் ஸ்டில் 30mm வந்துட்டு இப்போ தான் புதுசாக வாங்கியிருந்தேன் ஸோ அதுக்கும் போட்டு வச்சுக்கும் நல்லாயிருக்கும் அதுவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் மைண்டில் வச்சுட்டு போனேன் ஏன் நேரம் அப்போன்னு பார்த்து அன்றைக்கி வெயிலே வரல நாங்கள் வந்துட்டு நானும் ஈஸ்வரம் வந்துட்டு ஒரு 6 மணி போலே லொக்கேஷனுக்குலாம் போயிட்டு அவனை வச்சு கொஞ்சம் டெஸ்ட் ஷாட்ஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டுருந்தேன் வெயில் வரும் வரும்னு வெயிட் பண்ணோம் வெயில் வரல ஆனால் முரளி வந்துட்டான் ஸோ வி ஸ்டார்டட் ஆஃப் அப்படியே கையில் இருக்கிறத வச்சு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் அப்படியே என்ட்ரன்ஸில் இருந்தே அப்படியே ஆரம்பித்தோம் ஆல்வேஸ் தெர் இஸ் அ லேண்ட்ஸ்கேப் ஷாட் நீங்கள் எப்போ நிறைய போர்ட்ரேட்ஸ் பண்ணுற எல்லாருக்குமே சொல்கிறேன் ஒரு என்ன போர்ட்ரேட்னாலே இப்படி கேமரா வச்சுட்டு எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்ம வந்துடுறோம் அப்படி இல்லாமல் ஒரு லேண்ட்ஸ்கேப் ஷாட் எடுங்க உங்களுடைய அந்த மொத்த ஒரு பெர்ஸ்பெக்டிவே மாறிடும் இதே தான் எனக்கு போன ஷூட்லேயும் நடந்துச்சு ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு சீரிஸ் ஒன்று பண்ணியிருப்பேன் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த சீரிஸ் அதே மாதிரி தான் இந்த ஒரு ஷாட் தான் எடுத்தேன் பட் இந்த ஒரு ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட்டாக வந்துருச்சு அதை எடுத்து முடிச்சுட்டு அப்படியே படிக்கலன்னு அப்படியே உள்ளே போனோம் உள்ளே போனதுக்கப்புறம் வாக்கிங் ஷாட்ஸ் நிறைய எடுத்தோம் எல்லாமே சொதப்பல் திருப்பி 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 சொதப்பல் அது அது என்னவோ எனக்கு ஒட்டவே இல்லை ஏன்னு தெரியல எடுத்துக்கிட்டே இருந்தாலும் எதுவுமே ஒட்டலை ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தது பக்கத்தில் ஒரு மாதிரி சேர் செட்டப் ஒன்று இருந்துச்சு அங்கே ஒன்று ரெண்டு ஷாட்ஸ் எடுத்தோம் அது சூப்பராக இருந்துருந்துச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் லுக்கிங் பேக் எடுத்து எனக்கு வந்து அந்த கிரேட் ரொம்பவே அழகாக அப்படி ஓட்டிருந்துச்சு ஒரு மாதிரி அந்த ரஸ்டிக்கான ஒரு வைப் இருந்துச்சு மெயினாக அந்த அந்த சீட்டிங் ஏரியாவில் தான் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த க்ரீன்ஸ் நல்லா வந்துருந்துச்சு நான் இப்போ தான் போன வாரம் தான் வந்துட்டு லைட் ரூம் மை லைட் ரூம் ஸ்னாப்ஷீட் ஒர்க் ஃப்ளோன்னு ஒன்று போட்டிருப்பேன் எனக்கு அந்த வீடியோ பார்க்கலாம் போய் பாருங்கள் அதில் நான் சொன்ன அந்த ஸ்னாப்ஷீட்டோட அந்த ட்ரிக்ஸ் தான் மெயினாக நான் இதில் யூஸ் பண்ணியிருந்தேன் லைக் வெளிச்சம் அப்போ தான் வர ஆரம்பிச்சிது திடீர்னு பார்த்தா நல்ல நேரம் எங்களுக்கு வெயிலும் வந்துருச்சு ஒரு மாதிரி அப்போ தான் வெயில் வருது ஒரு மாதிரி கோல்டன் அவர் லைட்டாக ஹிட் ஆகுது அந்த டெனிம் ஜாக்கெட் கட்டிட்டு ஒயிட் டிஷர்ட்டில் வந்துட்டு சில ஃபோட்டோஸ் எடுத்தோம் இந்த டால் பில்டிங்ஸ் பார்த்தாலே அது ஒரு ஆர்வம் எனக்கு வந்து சிக்மா 60 நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன் இந்த லோ ஆங்கிளில் டால் பில்டிங்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணி ஒரு ஷாட் எடுக்கணும் அப்படின்னு ஆசை சும்மா ஒரு செவத்தில் சாய் வச்சு ஒரு மினிமலாக ஒரு ஷாட் ஒரு செட் எடுப்போம் அப்படின்ட்டு எடுத்தது ஆக்சுவலாக அது நான் நினச்சி கூட பார்க்கல அதெல்லாம் லைக் என்ன சொல்கிறது ப்ளோரி பில்டிங்கு இந்த மாதிரி க்ரீன்ஸு அந்த மாதிரி அவ்வளோ லொக்கேஷன் அது இதெல்லாம் இருக்கும்போது திடீர்னு ஒரு பிளெயின் பேக்ரவுண்ட் இவ்வளோ கொடுக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கல திடீர்னு வெயில் ஸ்டார்டட் ஷோயிங் அப் லைக் செம்மையாக ஒரு மாதிரி நல்லா வர ஆரம்பிச்சு ஒரு மாதிரி க்ளோ வர ஆரம்பிச்சுது பட்டார்னு வந்துட்டு நாங்கள் இந்த ஹோல் ஷூட்டோட வைப்லேயே இல்லாமல் வேறு ஒரு தீமாகவே வந்துட்டு ஒரு மாதிரி செம்ம வைப்ரண்ட்டாக டக்குன்னு திருப்பி அகேன் டெனிம் ஜாக்கெட் ரிமூவ் பண்ணிட்டு ஒயிட் டிஷர்ட்லேயே வந்துட்டு ஒரு ஃபுல் செட் ஒன்று எடுத்தோம் லைக் ஃபுல்லாக பேக்ரவுண்டில் வெயில் இருக்க மாதிரி அந்த லைட்டை லைட்டாக ஹிட் ஆகிற மாதிரி அந்த லைட் ரேஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நேச்சுரலாக ஆன் கேமரா ஆனது தான் ஒரு மாதிரி நல்லா வந்துருந்துச்சு அந்தது டக்கு டக்கு டக்குன்னு இந்த வெயில் எந்த இடத்துல வச்சு பார்த்தா நல்லாயிருக்கும் இந்த பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கு இந்த இது ஃபோர்க்ரவுண்டில் இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் அப்படியே பிளான்லாம் பண்ணிவிட்டு வி ஜஸ்ட் டக்கு 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 நிறைய ரேண்டம் ஷாட்ஸ் அதெல்லாம் எடுத்தோம் த ஹோல் ஷூட் ஹேப்பன் டே நான் 2 hours போல் 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அதுக்கு மேலே லைக் சன்ரைஸ் அப்போ எடுக்கிற எல்லா ஷூட்ஸுமே அப்படி தான் மேக்ஸிமம் லைக் உன்னால் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் எடுக்க முடியாது அதுக்கப்புறம் வெயில் ஃபுல்லாக ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹைலைட்ஸ் ஃபுல்லாக ப்ளீச் ஆகிடும் அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது அன்டில் யூ ஹேவ் அன் இண்டி ஃபில்ட்ரா சம்திங் லைக் தட் விச் ஐ டோன்ட் ஹேவ் ஸோ தட்ஸ் இட் எனக்கு இந்த ஷூட்டில் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டணும்னு ஆசை அவ்வளோதான் அதுக்கு தான் வந்தேன் கிளைமேக்ஸ் பண்ணுங்க ஆமாம் தெரியுது முடிச்சிடலாமா முடிச்சுக்கலாமா முடிச்சுக்கலாமா ரீஷேர் பண்ணுறாப்புல முன்னாடியா முன்னாடியா